பாத்தீங்கன்னா சினிமா வந்து ஒரு வித்தியாசமான முயற்சிகளில் போயிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் வித்தியாசமா படம் எடுக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த வித்தியாசத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ரசிக்கிற அம்சம், ரொம்ப முக்கியமான விஷயம் ரசிக்கிற அம்சம். ஒரு ரசிகர் வந்து படத்தை பார்த்துட்டு இந்த படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ரொம்ப பெரிய சவாலா இருக்கு. என்னுடைய நண்பர் வந்து டைரக்டரும் ப்ரொடியூசர் ரெண்டு சொன்னார், இந்த மாதிரி ஒரு நாள் பேசியிருந்தா 12 மணி நேரத்துல படம் எடுக்க முடியுமான்னு. இன்னைக்கு வந்து ஒரு படம் வந்து 1 வருஷம் போகுது, 2 வருஷம் போகுது, அந்த மாதிரி படங்கள் வந்து வித்தியாசமான முயற்சியில போயிட்டு இருக்கு. 12 மணி நேரம் படம் எடுக்க முடியுமா அப்படிங்கிறப்ப எல்லாத்துக்குள்ள ஒரு ஸ்பார்க் ஆச்சு. நிச்சயமா முடியும் முடியாது அப்படிங்கிற ரெண்டு விஷயம், ஆனால் அது இருந்தாலும் அதை முடிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த நிறுவனத்தோட விஷயம் வந்து என்னன்னா இந்த மாதிரி வித்தியாசமான படங்கள் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான். நீங்க இதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவை தெரிவிச்சிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு படம், ஒரு குவாலிட்டியான படத்தை இந்த நிறுவனம் கொடுக்கும். அதே மாதிரி இந்த டைரக்டர் வந்து இப்போ எல்லாருமே டைரக்டர்னா அவர் சொன்ன மாதிரி நிறைய ஒர்க்கு அங்கே போகணும் இங்கே போகணும் ஷெட்யூல்னு பார்க்காம தன்னோட திறமையும் தன்னோட நம்பிக்கையும் மட்டும் நம்பி தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. இதுக்கு நீங்கள் வரவேற்பு நிச்சயமாக கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மேல படங்களை அவரும் கொடுப்பாரு. மிக்க நன்றி. My name is Meenakshi. இந்த நடுவில் மூவியில் நான் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. இதோட நம்ம ஃபர்ஸ்ட் மூவி. எனக்கே டவுட் இருந்தது இது என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு. பட் நான் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் சார் நல்லா சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா சான்ஸ் இது பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ. என்ன பேசுறதுனே புரியல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் பார்த்தீங்க, என் பேர் ஸ்ரீநிஷா. இந்த படத்தோட ஒரு ஹீரோயின் நான். என்னோட கேரக்டர் இதுல காவ்யா கேரக்டர். இதுல முதல்ல நான் வந்து வாழ்த்து தெரியும், இந்த இடத்துக்கு நான் வர வேண்டிய இந்த இடத்துக்கு நான் வருவேனாங்கிறது என்னோட பெரிய ஒரு கனவு தான் வரணுங்கிறது. ஆனா இந்த இடத்துக்கு என்ன வரவழைச்சது என்னோட கோஆர்டினேட் மணி தாங்க. அவருக்கு நான் ரொம்ப இந்த நேரத்துல வந்து ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எங்க டைரக்டர் சார் ப்ரொடியூசர் சார் எல்லாருக்கும் நான் ரொம்ப வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். சந்தோஷமா இருக்கு, என்ன பேசுறதுன்னே எனக்கு தெரியல. இந்த படம் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். நீங்க ட்ரைலர்லயே பாத்துருக்கலாம் எப்படி இருக்கும்னு. இந்த படம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் மக்கள் எல்லாரும் விரும்பி பாப்பீங்க. இது எல்லாரும் ரொம்ப ஆசையோட கேட்டுட்டேன். உங்க பிளஸிங் எப்போ எனக்கு வேணும். காலை வணக்கம் எல்லாருக்கும். படம் வந்து ஃபுல்லாக நான் வந்து விரை கடைக்கணும் பார்க்கல. ஸோ ட்ரெயிலர் வரைக்கும் பார்த்தேன், நல்லா இருந்தது. ஸோ என்ன பண்ணலாம் அதை வச்சு அப்படின்னு பண்ணேன். ஸோ அன்ஃபார்ச்சுனே அவர் லேட், சாரி எல்லாருக்கும் அந்த சாரி கேட்டுக்கிறேன். ஸோ மார்னிங் ஒர்க் எனக்கு ரொம்ப சிஸ்கத்தில் முடிஞ்சது, ஏர்லி மார்னிங் அந்த முடிச்சுட்டு ஒர்க் ஒன்று லேட் ஆகிடுச்சு, சாரி. மியூசிக் எப்படி நாங்கள் கேட்கலாம் உங்களை. படம் வந்து கண்டிப்பாக அது வந்து 12 hours பண்ணுற படம் மாதிரி எனக்கு தெரில. எனக்கு ஆக்சுவலாக ரயிலில் பார்க்கும்போது கண்டிப்பாக அதை மினிமம் 20 days எடுத்துருக்கணும் அப்படின்னு நினச்சிட்றேன். நான் அப்புறம் சொன்னார், இல்லை சார் 12 மணி நேரத்தில் எடுத்துப்போம் மூவின்ட்டு. ஸோ பெஸ்ட் ஆஃப் லக். பெஸ்ட் ஆஃப் லக் அந்த டீம் எல்லாருக்கும். நன்றி. படத்துலேருந்து நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டோம். ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது டேரக்டர் ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருந்தது. அதை தெளிவிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு எப்படியோ எடுத்து முடிச்சுட்டோம் படத்தை. நல்லபடியாக வந்திருக்கு. எத்தனை இயக்குநர்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க சினிமாவில் ஜெயிக்கணும்ட்டு, எத்தனை இயக்குநர்கள் ஜெயிச்சிட்ருக்காங்க, எவ்வளோ பேர் வர முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கு மத்தியில் நம்மளும் ஒரு படம் எடுக்கணும், அந்த படம் உலகமே திரும்பி பார்க்குறாப்புல இருக்கணும்னு நான் நினைக்கும்போது அப்போ தான் 12 மணி நேரத்தில் ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்கணும் கற்பனை பண்ணி பார்த்தேன். நம்மளால் முடியுமா, சாத்தியமானு என்னோடய போர்ட் டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணும்போது என் மேல உள்ள நம்பிக்கையில் அவங்க தைரியம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன கதை பண்ணலாம்னு ஐடியா பண்ணும்போது த்ரில்லர் மூவி பண்ணலாம், அப்போ தான் ஒரே இடமா இருக்கும், லைட்டிங் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே ஷிஃப்ட் பண்ணாமல் எடுக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக எடுக்கணும்னு ஐடியா சொன்னாங்க. அதுக்கப்புறமா என்ன கதை பண்ணலாம்னு யோசனை பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் கிடைச்சிது. அதை நோக்கி பயணம் போனோம். இந்த படத்தில் கதை திரைக்கதை வசதி எல்லாமே நான் தான் பண்ணியிருக்கேன். காட்டு பக்கத்தில் மாரன் நாடுன்னு ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அங்கே தான் இந்த படத்தில் கதைக்களமாக வச்சோம். இந்த படத்தில் புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்க. ஏன் புதுமுகங்களை நடிக்க வச்சேன்னா, ஒரு நல்ல நடிக்க தெரிஞ்ச ஒரு நடிகர் வைக்கும்போது நான் சொல்கிற டேக்கு டயலாக் எல்லாமே உடனே உடனே பேசிடுவாங்க. அப்போது அது ஒரு ரெக்கார்டாக இருக்காது. புதுமுகங்களை வச்சு நடிக்கும் போது எல்லாரும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க இருக்காது. புதுமுகங்களை வச்சு நடிக்க வச்சேன். இந்த படத்தில் சுதாகர், கிரீஷ், அருண் என்ற ஹீரோஸும், மீனாட்சி,
ஸ்ரீனிசா ஐசா என்ற ஹீரோயினை நடிச்சிருக்காங்க. முக்கிய கதாபாத்திரத்தில் மோனிகா என்ற சிறுமியை நடிக்க வச்சுருக்கேன். அந்த குழந்தையும் பொண்ணு மகன் தான். அதுக்கு நடிக்க ட்ரைனிங் கொடுத்து அதை இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே புரிய வச்சு கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. இந்த படத்தில் பூஜை நடக்கும்போது எல்லோரும் நினச்சிருப்பாங்க 12 மணி நேரம் அறிவிப்பு மட்டும் விட்டுருக்காங்க இவங்களால பண்ண முடியுமா அப்படின்னு. முடியுங்கிறது எனக்கும் என்னோடய அசோசியேட் டைரக்டர் அசன் டைரக்டருக்கு நம்பிக்கை இருந்ததுனால தான் இதில் இறங்கணும். இதுக்கு உறுதுணையாக இருந்து ஒன்னாலையும் முடியும்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்தது பிஎஸ் மோகன் குமார் சார். அவரை மறக்கவே முடியாது. ஜெயலட்சுமி மூவி சார்பாக இந்த படத்தை நாங்கள் எடுத்தோம். 5 மணி வரைக்கும் என் மைண்ட் ஃப்ரீயாக இருந்தது, தெளிவாக இருந்தது. 5:40, 5:45, 5:49 அந்த 50 வரும்போது எனக்கு மயம் வந்துச்சு. பயம் என்னதான் நம்ம தைரியமாக இருந்தாலும் அடுத்த 6 மணிக்கு மேலே கேமரா ஆன் பண்ணியாகணுமே, காலையில் 6 மணிக்குள்ள படத்தை முடிச்சாங்க பயம் இருந்தது. அப்போ கூட என்னோடய அசன் டைரக்டர் சொன்னாங்க உங்களால் முடியும் அப்படின்ட்டு. 6 மணிக்கு கேமரா ஸ்டார்ட் ஆச்சு, கடகடன்னு போயிட்டே இருந்துச்சு. சொல்லி என்ன நடந்ததுனே தெரியல. ஒரு நைட்டுக்குள்ளே இன்றைக்கி ஃபஸ்ட்டு காப்பி ரெடி ஆயிடுச்சு, படம் நல்லா வந்திருக்கு. மியூசிக் வந்து ரமேஷ் கிருஷ்ணா சார் பண்ணியிருக்காரு. RRக்கு பே போனவர், அவார்டு வாங்கினவர். எடிட்டிங் வந்து விஜய் அமித் சார் பண்ணியிருக்காரு. அவர் கே பாலச்சந்திர சார்கிட்ட எடிட்டிங் கோர்ஸில் ரொம்ப திறமையானவர் இருந்தவர். ராம் பிரகாஷ் வந்து கேமராமேன். அவர் இந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடங்குறதுக்கு முன்னால் அவர் யாருமே எனக்கு தெரியாது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து தான் அறிமுகமானோம். ஆனால் பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணார். ரொம்ப நான் நினச்சது கூட படம் வந்துருச்சு. நீங்கள் எல்லோரும் இந்த மாதம் படம் ரிலீஸ் ஆகும்போது தியேட்டரில் போய் பாருங்கள். உங்களுடைய ஆதரவு எனக்கு தெரியும். வணக்கம். எனக்கு வந்து இது புது அனுபவமாக இருந்தாலும் டைரக்டர் மாரிசன் நான் மீட் பண்ணி பேசும்போது அவர் கொடுத்த ஒரு ஐடியா சொன்ன முறையெல்லாம் தான் என்னை இதை துணிஞ்சு பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சு வச்சேன். நான் ரொம்ப ஹோம் ஒர்க் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி ஒரு கதையை அவர் தயாரித்தார். ஆனால் இது அவர் எனக்கு சொன்னப்போ கூட எனக்கு அவர் மேலே நம்பிக்கை வரல. அதுக்காக அவர் கொடுத்த பட்ஜெட்டை வச்சுட்டு ஒரு 3-4 நாள் எனக்கு தெரிஞ்ச எல்லா டெக்னீஷியன்ஸ்கிட்டையும் அந்தந்த சம்மந்தப்பட்ட கேமராமேன், அவர் சொன்னபடி கேமராமேன் ஹைதராபாத்லேருந்து வந்தவர், என்னுடைய நண்பர் அவர், அவர்கிட்டலாம் கேட்டுட்டு 12 மணி நேரத்தில் எடுக்க முடியுமா, இல்லை இவரை நம்பி போடுற பணம் நமக்கு பிரச்சனை ஆகிடுமான்ட்டு ரொம்ப நான் அவரை பற்றி விசாரிக்க ஆரம்பித்து எப்படி எப்படி சாத்தியம்ன்றதெல்லாம் கண்டுபிடிச்சி எல்லாரும் கொடுத்த தைரியத்தின் பேரில் தான் அப்புறம் இந்த படத்தையே தயாரிக்க நான் முடிவு செஞ்சேன். ஏன்னா யாரும் பண்ணாததை ஒன்று பண்ணும்போது தான் நம்ம வந்து உலகத்துக்கு தெரிய வருவோம். அந்த அடிப்படையில் மாரிசன்னை முழுசாக நம்பி நான் வந்து இதில் இறங்கினேன். ஆனால் நினைச்சதை விட ரொம்ப சிறப்பாக இதை பண்ணி இன்றைக்கி எங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்காரு. அதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் நான். இது வெற்றி ஆக்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது. ரசிகர்கள் ஆகிய நீங்கள் இப்போ ட்ரெயிலர் பார்த்தீங்க இல்லையா, அதே போல் படத்தில் போய் இதை பார்த்து இந்த படத்தை வெற்றி ஆக்குனீங்கன்னா மீண்டும் மீண்டும் இதை போல் புதிய முயற்சிகளை நாங்கள் செய்யறதுக்கு உதவியாக நிறைய சொல்லிட்டாங்க. ஸோ அதிக நேரம் இருக்கிறது இல்லை. என்னதான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சுறேன். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்கள் போய் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எல்லா படமும் பார்த்தீங்கன்னா டேக் அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டே இருப்பாங்க. பட் இந்த படத்தை பற்றி வரைக்கும் தேக்குன்ற பேச்சு கிடையாது. ஸோ டைரக்டாக லைவாக மூவியை பார்க்குற ஃபீல் அங்கே இருந்தது எனக்கு. ஸோ ஆர்டிஸ்ட்டும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே நன்றி. இந்த படத்தை எல்லாருமே தேக்கில் பார்த்து உங்களோட ஆதரவை சிறைக்குமாறு எடுத்துக்கிட்டேன். நன்றி. மை நேம் இஸ் மோனிகா. நடி இரவு படத்தில் பேர் அடிச்சிருக்கேன். உங்கள் எல்லாரையும் பயம்புத்த போகிறேன். கண்டிப்பாக எல்லாரும் தேட்டில் போய் பாருங்க. இந்த படத்தில் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை முடிச்சிருக்கோம். 12 வருஷத்தில் இதுக்கு மோகன் குமார் சாருக்கும் என் நண்பர் புதிய மாரிசாவுக்கும் நன்றி சொல்லணும். நானும் மாரிசாவும் சொல்ல போனால் ஒரு 16 இயர்ஸாக நண்பர்களாக இருக்கிறோம். சினிமாவில் ரொம்ப முயற்சி பண்ணி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ஏன்னா இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு எனக்கும் மாரிசாவுக்கும் தெரியும். அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் சினிமாவிலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் தான் எல்லோரும் திரும்பி பார்க்க வைக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்து நாங்கள் இதில் இறங்கியிருக்கோம். இது கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் படமாக வரும். உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்லணுன்னா, ஒரு குழந்தைய வந்து தவழும் போது இந்த ஒரு விரல் இதை பிடிச்சி தான் பெற்றவங்க கூட்டிகிட்டு போவாங்க, கூட்டிகிட்டு போய் கோவிலில் போய் விட்டுருவாங்க.
கோயில் கூட்டிட்டு போட கூட இதுதான் சாமின்னு சொல்லுவாங்க, அப்பதான் நமக்கு தெரியும். அந்த மாதிரி என் நண்பா என்னைய கூட்டிட்டு வந்து பிரஸ் முன்னாடி நீ பாடிட்டா நீ பிரஸ் தான் சப்போர்ட் கண்டிப்பா நீ தேவை.